ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்றையிலிருந்து ஒரு சில வாரங்கள் திருமண வாழ்க்கை குறித்து பேசுவேன். திருமண வாழ்க்கைங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு உலகத்துல நம்ம நாட்டில் அனுசரிச்சு போயிடுவாங்க. அவன் கல்லா இருந்தாலும் சரிதான், அவன் ஃபுல்லா இருந்தாலும் சரிதான், அவனை அனுசரிச்சு போயிடுவாங்க. ஆனா ஃபாரின் போன்ற வெளிநாடுகள்ல அப்படி கிடையாது. மேலை நாடுகள்லாம் அஞ்சு கல்யாணத்துல மூணு கல்யாணம் டைவர்ஸ் ஆயிருது. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல கல்யாணம் ஆகாதவர் கல்யாணம் ஆகிறத காட்டிலும் கல்யாணம் ஆனவன் தான் திரும்பி திரும்பி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணத்தின் மேல ஒரு கல்யாணம், ஒரு கல்யாணத்தின் மேல ஒரு கல்யாணம், ஏழு கல்யாணம், எட்டு கல்யாணம், எட்டு கணவர், ஒன்பது கணவர், அப்படி எந்த கணவருக்கு எந்த பிள்ளை பிறந்துச்சுன்னு தெரியாது. இப்படி குழப்பம் நிறைந்த வாழ்க்கை தான் உலகத்துல இருக்கு. இதற்கு பதில் வெளியே கிடையாது. திருமணத்திற்கு பதில் சபையில மட்டும்தான் இருக்கு தவிர திருமணத்துக்கு பதில் வேற யார்ட்டுமே கிடையாது. குடும்ப பிரச்சனைக்கு, திருமண வாழ்க்கையில பிரச்சனைக்கு பதில் சபையில கர்த்தருடைய வார்த்தையில மட்டும்தான் இருக்கு. அநேக மக்கள் மனோ தத்துவ நிபுணர்கிட்ட போறாங்க, மனதுல பிரச்சனையா இருக்குமா சொல்லி அவங்கள சில காரியங்கள் கேட்கறாங்க. அது மேலோட்டமா தற்காலிகமான சில மருந்த போல இருக்கும். அது எப்படின்னா, ஒரு ஆழமான அடிப்பட்ட பொண்ணுக்கு மேலோட்டமா பிளாஸ்டிக் ஓட்டுற மாதிரிதான். புண்ணு ஆறாது, புண்ணு தெரியாது அவ்வளவுதான். ஆனா உள்ள புண்ணு இருக்குமா? புண்ணு இருக்கும். பிரச்சனைக்கு பதில் என்னதென்றால் தேவனோட வார்த்தை மட்டும்தான். அதனால என்ன பிரச்சனையா இருந்தாலும் தேவனுக்கும் தேவனோட வார்த்தைக்கு நேராக நாம் போகும் பொழுது வாழ்க்கை என்றால் என்ன, திருமணம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தது கர்த்தர். திருமணம் என்கிற ஒரு பந்தத்தை முதல் முதல் ஏற்படுத்தி வைத்தது கர்த்தர். திருமண பந்தத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடினால இந்த திருமணத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை அவர் ஒருவர் தான் தீர்க்க முடியும். அவர் ஏற்படுத்தி வைத்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழிமுறைகள் அவர் சொல்லவில்லை என்றால் அவர் பொறுப்பானவர் கிடையாது. அவர் பொறுப்பானவராக இருக்கிறபடினால திருமணங்கிற பந்தத்தை ஏற்படுத்தி திருமணங்கிற பந்தத்தில் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் பதில் சொல்வதற்கு பொறுப்பாளி அவர் இருக்கிறார். ஒரு கார் வாங்குறோம், கார் வாங்கும் போது ஒரு மேனுஃபேக்சரர் மேனுவல் கையில கொடுக்கறான் இல்லையா? கொடுக்கும் போது எப்பப்ப சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி கரெக்டா கொடுத்துறான். முதல் சர்வீஸ் 5000 பண்ணணும், ரெண்டாவது சர்வீஸ் 10000 பண்ணணும் சொல்லி ஒவ்வொரு சர்வீஸ் எப்ப பண்ணணும். சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி நீங்க வீட்லயே சரி பண்ணலாம் சொல்லி இந்த புக்ல எழுதி வைக்கிறான். அப்ப இந்த புக் எதுக்கு இருக்குது என்றால், அந்த கம்பெனி ஓனர் வந்து ஒரு பொறுப்பாளியா இருக்கிறதுனால அந்த கார்ல கவனமா இருந்து என்ன செய்யணும் கரெக்டா சொல்றான். இப்ப அவனுக்கே அவ்வளவு பொறுப்பு இருக்கும் பொழுது இவ்வளவு ஒரு ஆர்கனைசேஷனை ஏற்படுத்தி திருமணம் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தினவர், இந்த குடும்பத்தில் வர்ற எல்லா பிரச்சனைக்கும் பதில் அவருடைய அவரும் அவருடைய வார்த்தையும் மட்டும்தான் இருக்கு. அநேக நேரம் ஏன் பிரச்சனையா இருக்கு என்றால் அவரிடத்திலையும் அவருடைய வார்த்தைக்கு நேராக போவது கிடையாது. வாழ்க்கையில சந்திக்கிற, குடும்பத்துல சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகள்லாம் கவனிக்கிற முக்கியமான மேட்டர் நான் பேச போறது. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தேவனுடைய வார்த்தையில பதில் இருக்கிறது. சிலது மேலோட்டமா இருக்கலாம், சில காரியங்கள் உள்ள ஆழமா இருக்கலாம். அதை தோண்டி பார்த்து என்ன பதில் என்பதை அறிந்து கொண்டீர்கள் என்றால் திருமண வாழ்க்கை சக்சஸா இருக்கும், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையா இருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தில் இணையும் பொழுது அதுல தேவன் நடுவில் வந்து இணையணும். தேவன் இணையவில்லை என்றால் அந்த குடும்ப வாழ்க்கையை சக்சஸான வாழ்க்கை கிடையாது. என்ன, ஆதியிலே தேவன் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தவர் தேவன். திருமணத்திற்காக ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார். தேவன் இணைத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப திருமணத்தை ஏற்படுத்தினது யார்? தேவன் தான். அப்ப திருமணத்தை ஏற்படுத்தினது தேவனா இருக்கிறபடினாலே ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தில் இணையும் பொழுது தேவன் நடுவுல வந்து இணையணும். தேவன் நடுவுல இணையவில்லை என்றால் அந்த திருமண வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்கிறது கஷ்டம் இல்லையா? ஆதியில தேவன் திருமணத்தை ஏற்படுத்தும் பொழுது ஒரு பாவி மனிதனுக்கு திருமணத்தை ஏற்படுத்தல, பாவம் செய்யாத மனிதனுக்கு தான் திருமணத்தை ஏற்படுத்தினர். அவனுக்கும் தேவனுக்கும் நடுவில் நல்ல உறவு இருந்தது. அவன் வாழ்வதே தேவனுக்காக வாழ்ந்தான். ஆதாம் யாருக்காக வாழ்ந்தான்? தேவனுக்காக வாழ்ந்தான். அப்படி தேவனுக்காக வாழ்ந்தவனுக்கு ஒரு திருமணம். அப்ப திருமணம் யாருக்கு? திருமணம் தேவனுக்கு தான். அவன் யாருக்காக வாழ்ந்தான்? தேவனுக்காக வாழ்ந்தான். அவன் தேவனுக்காக தேவன் தான் அவனுக்கு எல்லாம் இருக்கும் பொழுது இப்படி தேவன் தான் எல்லாம் இருக்கிறவனுக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தினார். அவன் திருமணம் யாருக்கு? திருமணமும் தேவனுக்காக இருக்கணும், தேவன் தான் நடு மையமா இருக்கணும். என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவன்கிட்ட கலந்து ஆலோசிச்சீங்கன்னா ஒரு வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் பதில் தேவன் மட்டும்தான். தேவனுடைய வார்த்தை மட்டும்தான்.
இம்ப்ரூவ் பண்ண தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த மேரேஜும் கிடையாது. இந்த மேரேஜ் இதுக்கு மேல இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த மேரேஜும் கிடையாது. எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையும் இந்த குடும்ப வாழ்க்கையில இனி இம்ப்ரூவ்மெண்ட் தேவையில்லை அப்படி சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையும் என்ன செய்யணும், இம்ப்ரூவ் ஆகணும். அதே நேரத்துல இந்த குடும்ப வாழ்க்கையை சரி பண்ண முடியாது, நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையும் கிடையாது. அதை இம்ப்ரூவ் பண்ணவும் முடியும், கைவிடப்பட்ட நிலையில் இருக்க ஒரு திருமணத்தையும் உங்களால் தேவனுடைய வார்த்தைக்கு இசைஞ்சீங்கன்னா உங்களால் அதை மாற்றி அமைக்கவும் முடியும். இயேசு பூமியில மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் தன் செய்த முதல் அற்புதத்தை ஒரு திருமணத்தில் ஸ்டார்ட் பண்ணார். திருமணத்துல டே ஒன்ல ஸ்டார்ட் பண்ணார். அந்த திருமணத்துடைய பண்டிகை நேரத்தில் டே ஒன்ல ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ண விதமே அற்புதமான விதம். உங்களுக்கு தெரியும், திராட்சை ரசம் தீந்து போச்சு. அந்த காலங்களில் திராட்சை ரசம் தீந்து போச்சுன்னா 10 தலைமுறை வரை பேசுவான், கேவலமா பேசுவான். திராட்சை ரசம் ஊத்தாதவன், திராட்சை ரசம் ஊத்தாதான், இவெல்லாம் கல்யாணம் முடிச்சானா, இவெல்லாம் கல்யாணம் முடிச்சா, வீட்டு பக்கம் போகும்போதுலாம் கேவலமா பேசிட்டு போவான். அதனால இது ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை. யாருக்கு சூழ்நிலை, இவருக்கு கிடையாது. இவருக்கு திராட்சை ரசம் முதல்ல கொடுத்துருப்பான், என்ன விஐபி. அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் பிரச்சனை. இயேசு தண்ணீரை திராட்சை ரசம் மாத்தின, சாதாரண மேட்டர் கிடையாதுங்க. தண்ணீரை திராட்சை ரசம் மாத்தினா அந்த அந்த ஒயினை சப்ளை பண்றான் இல்லையா, ஒயின் சப்ளை பண்ணவன் சொல்றான், இவ்வளவு சிறந்த திராட்சை ரசத்தை இவ்வளவு நேரம் எங்கே ஒழிச்சு வச்சிருந்தேன்னு கேக்குறான். அவன் சாதாரண ஆளு கிடையாதுங்க. அதாவது அந்த நாட்கள்ல திராட்சை ரசம் முதல் ரவுண்டு 2-3 ரவுண்டு போகும். முதல் ரவுண்டு 2-3 ரவுண்டுல எல்லாருக்குமே போதை ஏறிடும். அதாவது முழுக்க முழுக்க கிரேப் ஜூஸ் கிடையாது, ஒயின். அது ஒயின் ரொம்ப போதை ஏறக்கூடிய ஒயின் இல்லை, நார்மலா இருக்கும். கல்யாணத்துல ஓசியா கொடுத்த அண்ணா அம்மா எப்படி கொடுப்பான்? அதனால ஒரு ரவுண்டு ஏற ஏற என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாண வீட்டுல தண்ணி கலந்துப்பான். அதுக்கப்புறம் அவன் தண்ணியா அது சரக்கா சாக்கடையானோட தெரியாது, அப்படிதான் அடிப்பான். என்ன அவனுக்கு எவ்வளவுதான் ஊத்துறது, ஆனா அந்த பந்து விசாரணை இருக்க மாதிரி அவன் வந்து சரக்கடிக்க மாட்டான். இப்படி சொன்னாதான் விளங்க, அதனால சொல்றேன். அவன் வந்து எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ணிக்கிட்டு இருக்குவன். அவனுக்கு ஒவ்வொரு திராட்சை ரசத்துடைய தன்மை தெரியும். அதை குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட திராட்சை ரசத்தை இதுவரையும் சாப்பிடலண்ணா. அப்படிப்பட்ட திராட்சை ரசம் வர்றதுக்கு 50 வருஷம் ஆகும். 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மரத்தை பழிச்சு அதை 50 வருஷம் ஸ்டோர் பண்ணி எடுத்தீங்கன்னா வரக்கூடிய சிறந்த திராட்சை ரசம் அந்த திராட்சை ரசம். 50 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இன்ஸ்டன்டா ஒரு கல்யாணத்துல மாத்துறாரு இல்லையா. சில வந்து கல்யாண வாழ்க்கைய கல்யாணம் முடிச்சதுல இருந்து இழுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். அது அங்கிட்டு இழுக்குது, நான் இங்கிட்டு இழுக்குது, இப்படி இழுத்து இழுத்து போற வாழ்க்கைய கத்தர் வந்து இன்ஸ்டன்டா அற்புதமா செய்வார். அதான் கத்தர் செய்யறது இல்லைங்களாங்க. இது இழுத்து போறது கிடையாது, இது வந்து வாழக்கூடிய வாழ்க்கை. அதுக்கு தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் அதற்கு பதிலா இருக்கிறது. நான் சொல்லுகிறதுக்கு நீங்க நல்லா ஒத்துழைத்தீர்கள் என்றால், நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கோட்பாடுகளுக்கு ஒழுங்கா இணங்கி போனீர்கள் என்றால் உங்கள் திருமண வாழ்க்கை சக்சஸ் ஆன வாழ்க்கை முடியும். திருமணங்கிறது வந்து ரெண்டு சைடா இருக்கலாம். சிலருக்கு வந்து திருமணங்கிறது நரக மாதிரி இருக்கும், சிலருக்கு வந்து திருமணம் வந்து பரலோக மாதிரி இருக்கும். ரெண்டுமே உண்மை, உண்மைதானே? சில சொல்ல பயப்படுறீங்க, உண்மை. சொன்ன வாருக்கு வாக்கு தத்தங்களை வார்த்தைகளை சரியா கேட்டீங்கன்னா அடுத்த வாரமே உங்க திருமண வாழ்க்கை பரலோக மாதிரி மாறலாம். இது வார்த்தை மட்டும்தான் முக்கியம். பேசுறதுக்கு முன்பா முதல்ல திருமணத்துடைய பிரதானமான நோக்கம் என்ன என்பதை முதல்ல சொல்றேன். திருமணத்தை தேவனையே ஏற்படுத்தினார். திருமணத்துடைய பிரதானமான ஃபங்க்ஷன் என்ன, ஏன் ஆண் பெண்ணை ஏற்படுத்தினார் என்பதற்கு பிரதானமான நோக்கம் சொல்றேன். மேலோட்டமான நோக்கம், மேல்வாரியான நோக்கம் என்பது இனப்பெருக்கம் அடைவதற்காக ஒரு பக்தி உள்ள சந்ததி உருவாவதற்காக ஆணையும் பெண்ணையும் படைத்தார். இதுதான் இது வந்து மேலோட்டமான நோக்கம். படைக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஆணையும் பெண்ணையும் தான் படைத்தார். ஆதாமையும் ஸ்டீஃபனையும் படைக்கல. ஆதாமையும் ஸ்டீஃபனையும் சில அதை ஏத்துக்கிறாங்க இல்லையா, ஆணும் ஆணும் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். நம்ம கோர்ட்ல கூட ஹைகோர்ட்ல கூட உத்தரவு கொடுத்துட்டான் வாழ்ந்துக்கலாம். ஆதாமையும் ஸ்டீஃபனையும் படைக்கல, கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஏன் படைத்தார் என்றால் அவர்கள் மூலமா பக்தி உள்ள சந்ததி உருவாவதற்காதான் தேவன் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். தேவனுடைய நோக்கம் அது மூலமா நிறைவேறக்க படைத்தார். இது வந்து மேலோட்டமான காரியம்.
இன்னும் ஆழமான காரியம் இருக்குது. ஏன் திருமணத்தை படைத்தார், திருமணத்தின் நோக்கம் என்ன, திருமணம் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்குன்னு ஆழமான நோக்கம் இருக்கு. பொதுவாக ஒவ்வொருவரும் திருமணம் இதுக்குத்தான் என்று ஒவ்வொருவரும் கற்பனை வச்சிருக்காங்க. திருமணம் இதுக்குத்தான், இதுக்காகத்தான் திருமணம் பண்ணேன், இந்த காரணத்துக்கான திருமணம் பண்ணேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் திருமணத்தை குறித்து ஒவ்வொரு விதமான ஐடியா வச்சிருக்காங்க, ஒரு எண்ணம் வச்சிருக்காங்க. அவங்க எப்படி வளர்ந்தாங்களோ, அவங்க அப்பா அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ, அதன் அடிப்படையில் தான் திருமண வாழ்க்கையை அமைக்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம பெரும்பாலும் கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வரல, கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தவங்களுக்கும் கிறிஸ்தவத்தினுடைய கோட்பாடுகள், தேவனுடைய கோட்பாடுகள் தெரியாதனால திருமணத்துல பல காரியங்களை எதிர்பார்க்கிறாங்க. திருமணம் எதற்காக உண்டாக்கப்பட்டதோ, உண்டாக்கப்பட்ட நோக்கம் இல்லாமல் பல காரியங்கள் எதிர்பார்க்கிறாங்க. நான் சொல்ற சில விஷயங்கள் அதிர்ச்சியா இருக்கும், பதில் சொல்றேன். பலர் ஏன் திருமணம் பண்றாங்கன்னா, சந்தோஷத்துக்காக திருமணம் பண்றாங்க. சந்தோஷம் இல்லைங்க, கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷம் வரும், அதனால நான் கல்யாணம் பண்றேன். சில கல்யாணம் ஏன் பண்றாங்கன்னா, மன ரம்மியமா இருப்பதற்காக நான் கல்யாணம் பண்றேன். சில என்ன சொல்றாங்க, நான் தனிமையா இருக்கிறேன், என் தனிமை எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனால் என் தனிமையை போக்குவதற்காக ஒரு கல்யாணம் பண்றேங்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. இந்த காரணத்திற்காக திருமணம் ஏற்படுத்தப்படவில்லை. சந்தோஷத்திற்காக, உங்கள் வாழ்க்கையில கூட ஒரு துணை இருக்கிறதற்காக, மன ரம்மியத்திற்காக, மகிழ்ச்சிக்காக திருமணம் ஏற்படுத்தப்படவில்லை. வாசிப்போம் ஒன்னு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் முழுக்க திருமணத்தை குறித்து நிறைய பேசுறார். திருமண வாழ்க்கை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய காரியங்களை பேசுகிறார். கொருந்து சபைக்கு நிறைய அறிவுரைகள் கொடுக்கிறார். இந்த கொருந்து பட்டணங்கிறது ஒரு பொல்லாத பட்டணம். அந்த பட்டணத்துல வந்து ஒருத்தர் எத்தனை கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம், அப்படிதான் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டுமல்ல, அந்த ஊர்ல ஒரு கோயில் இருந்துச்சு, ஒரு பெண் தெய்வம். ஆனா இங்க ஆண் பெண் எல்லாருமே போனாங்க அந்த தெய்வத்தை கும்பிடுறதுக்கு. அந்த தெய்வத்தை கும்பிடணும்னா அங்க இருக்க பிரீஸ்ட் இருப்பாங்க, பிரீஸ்டஸ் இருப்பாங்க, அவங்களோட நீங்க விபச்சாரம் பண்ணிதான் அந்த சாமியை கும்பிட முடியும். அதனால அதற்காகவே நிறைய ஆட்கள் இருப்பாங்க கல்யாணம் அந்த கோயில் இருப்பாங்க. அத வந்து இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு தெய்வ வழிபாடா பார்த்தான். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், நம்ம நாட்டிலே முன்னாடி இருந்துச்சு தெய்வதாசியம், சில விஷயங்கள்லாம் இருந்தது. அதனால ரொம்ப பேர் என்ன பண்ணாங்க, மனைவியை வந்து வீட்டுல ஒரு பொருளாகவும் இன்பத்துக்காக கோயிலுக்கு போயிடலாம், அப்படித்தான் போனான். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கல்யாணம்னா என்னன்னு எழுதுறார். அதுல கடைசியா ஒரு காரியம் சொல்லுகிறார், இத நீங்க வீட்டுல படிங்க, ஒரு காரியம் சொல்றேன். ஒண்ணுக்கு ஒரு 7 அதிகாரம் 39 வாசிக்கிறேன். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கத்தருக்குட்பட்டவனாயிருக்கிற எவனையாயிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறார். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டாள், அப்படி இருந்து விட்டால் பாக்கியவதியா இருப்பாள், சந்தோஷமா இருப்பாள் அர்த்தம். அவள் அப்படியே இருந்துட்டு அப்படி இருப்பாள். இங்கிலீஷ்ல அதாவது பிளஸ் இருக்கும், ஹாப்பி இருக்கும், பாக்கியவதினா சந்தோஷமானவன், மகிழ்ச்சியானவன் அர்த்தம். அப்படி இருந்து விட்டால் பாக்கியவதி இருப்பாள், என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். திருமணம் ஆகி கணவன் இறந்ததுக்கு அப்புறம் நீ விருப்பப்பட்டா இன்னொரு விசுவாசிய கல்யாணம் பண்ணிக்கலாம். அன்னுடைய என்னுடைய அபிப்பிராயத்தின்படி நான் சொல்றேன், நீ அப்படியே இருந்துட்டா சந்தோஷமா இருக்கலாங்கிறாரு இல்லையா. அநேகர் ஏன் கல்யாணம் பண்றாங்க, சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, நீ அப்படி இருந்தாவே சந்தோஷமா இருக்கலாங்கிறாரு. விளங்கலையாங்க, இல்ல நான் எனக்கு வாழ்நாளுக்கு துணை வேணுமே அதனால கல்யாணம் பண்றேன். இவர் சொல்ற அப்படி இருந்துட்டா கூட சந்தோஷமா இருக்கலாங்கிறாரு. அனை என்ன சொல்ற, சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்றேன், மன ரம்மியத்துக்காக கல்யாணம் பண்றேன், எனக்கு ஒரு துணை வேணும் அதுக்கான கல்யாணம் பண்றேங்கிறாங்க. இது தேவன் ஏற்படுத்தின முறை கிடையாது. திருமணம் அதற்காக ஏற்படுத்தப்படல, கவனிச்சுட்டு வாங்க. முதல்ல எது நோக்கம் இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் எது நோக்கம் சொல்றேன். இதெல்லாம் நோக்கம் கிடையாது. சந்தோஷத்திற்காக, மன மகிழ்ச்சிக்காக, மன ரம்மியத்திற்காக நீ கல்யாணம் பண்ணி உன் கணவன்ட்டையோ மனைவியிட்டையோ சந்தோஷத்தையும் மன ரம்மியத்தையும் நீ எதிர்பார்க்கும் பொழுது, நீங்க எதிர்பார்க்கிற அந்த சந்தோஷம் மன மகிழ்ச்சியும் அந்த திருமணத்தில் கிடைக்காத பொழுது உங்களுக்கு விரக்தி அடைவீங்க. விளங்கலையா? திருமணமே சந்தோஷத்துக்காக நினைக்கும் பொழுது, நீங்க நினைச்ச சந்தோஷம் அந்த திருமண வாழ்க்கையில கிடைக்க தவறும் பொழுது விரக்தி அடைவீங்க. வேதம் சொல்லுகிறது, விரும்பின காரியம் வர தாமதிக்கும் பொழுது இருதயம் நிலைத்து போகும் சொல்லுது.
சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணேன், மனம் மகிழ்ச்சிக்காக கல்யாணம் பண்ணேன், என்னோட துணை இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணேன்னு நினைச்சு இந்த விருமண காரியம் இந்த திருமணத்தில் இல்லாத போது உங்க வாழ்க்கையில ஒன்னாலதான் எனக்கு சந்தோஷமே இல்ல. சந்தோஷம் கிடைக்கும் நினைச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணேன். இப்ப உன்னை கட்டினதுல இருந்து எனக்கு சந்தோஷமே போச்சு, சந்தோஷமே இல்லைன்னு சொல்லும் நீங்க எதிர்பார்த்ததே தப்பு. சந்தோஷத்துக்காக திருமணத்தை ஏற்படுத்தல. கல்யாணம் பண்ணா மன ரம்யமா இருக்கு நினைச்சேன், என்னை கல்யாணம் பண்ணணும் எல்லாரும் ரம்யமும் போச்சு. இப்ப ரம்மி அடிச்சுட்டு இருக்கேன்னா அது அந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்படவில்லை. விளங்கலீங்களா? அதனால நீங்க உருவாக்கப்படாத ஒரு காரியத்தை நீங்க திருமணத்துல எதிர்பார்க்கும் பொழுது அதுல இருந்து வராத போது நீங்க என்ன செய்வீங்கன்னா விரக்தி அடைவீங்க. கடைசியில மனைவி வெறுக்க ஆரம்பிப்பீங்க, கணவனை வெறுக்க ஆரம்பிப்பீங்க, தேவனையும் வெறுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஆள் ஏன் இப்படிப்பட்ட ஆளுன்னு ஏன் எனக்கு ஏற்கனவே சொல்லலாம். என்ன அப்படி உருவாக்கப்படல. ஆதியாம் போவாங்க, ஆதியாம் 2 18 வசனம் தெரிஞ்ச வசனம் தான். முன்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொன்னார். நல்ல கவனிங்க, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஒரு துணையை ஏற்படுத்துவேன்னு சொன்னார். இப்ப ஆதாம் ரொம்ப விரக்தியில் இருந்த அந்த நேரத்துல மன சோர்வடைஞ்சிருந்தானோ, ரொம்ப கலக்கம் அடைஞ்சு எனக்கு மனசன் சந்தோஷம் இல்ல, மன மகிழ்ச்சி இல்ல, ஒரு நிம்மதியே இல்ல, அதனால நான் சூசைட் பண்ணலாம் இருக்கேன்னு ஆதாம் நினைக்கான்னு நினைச்சானா? ஆதாம் மன மகிழ்ச்சியா இருந்தானா, சந்தோஷமா இருந்தானா, நிறைவோடு இருந்தானா? அப்படி நிறைவோடு சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருந்தவனுக்கு கல்யாணம். விளங்கலைங்களா? கல்யாணத்தை சந்தோஷத்தை இருப்பா கூடாது. இவன் மன மகிழ்ச்சியா சந்தோஷமா மன ரம்யமா இருக்கிறவனுக்கு ஒரு கல்யாணம் ஏற்படுத்தப்படுகிறது. ஆதாம் பாவம் செஞ்சானா? இப்ப பாவம் செஞ்சான். இந்த வசனம் சொல்லும் பொழுது ஆதாம் பாவம் செஞ்சானா? ஆதாம் பாவம் செய்யல. ஆதாம்ட்ட எந்த பாவ சுபாவம் கிடையாது. தேவனோடு நல்ல உறவும் ஐக்கியமும் உள்ள ஒரு மனுஷன், தேவனுடைய சமூகத்துல சந்தோஷம் அடைஞ்சவன், தேவனுக்குள்ள திருப்தியா இருந்தவன், தேவனையே ஒரு துணையா வச்சிருந்தவன். அப்படி வச்சிருந்தவன் மன ரம்யமாக ஒரு துணையோடு வாழ்ந்தவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்துறார். கவனிக்கிறீங்களா? உங்க திருமணம் உங்களுக்கு கணவனோ உங்களுக்கு மனைவியோ உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கணவன் தேவன் கிடையாது, உங்க மனைவி தேவன் கிடையாது. உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது கத்தர், மன ரம்யத்தை கொடுப்பது கத்தர், உங்க வாழ்க்கையில் நிறைவே கொடுப்பது கத்தர். அப்படி நிறைவும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கிறது கத்தர்ட்ட இருந்து மனங்கள் மன மகிழ்ச்சியும் நிறைவே வாங்கினதுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட மனிதன் திருமணத்துல இணையறான். நீங்க அநேக வாழ்க்கைய மன நம்மயமாக மன நிறைவோடு மன சந்தோஷத்தோடு ஏன் இல்லைன்னா திருமணத்தை ஏற்படுத்தின தேவனோடு ஆழமான உறவு கிடையாது. பட்டும் படாமல் இருப்பாங்க. நீங்க தேவனோடு எந்த அளவுக்கு ஆழமான உறவுல ஐக்கியத்துல என்னைக்கு வருகிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகி அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில திளைக்கும் பொழுது இந்த குடும்ப வாழ்க்கை திளைக்கும். இங்க சந்தோஷம் இல்ல. சந்தோஷத்தை யார்கிட்ட பெறணும்? சந்தோஷம் தேவன்கிட்ட பெறணும். மனரமயத்தை யார்கிட்ட பெறணும்? தேவன்கிட்ட பெறணும். சந்தோஷத்தை மனரமயத்தின் தேவன்கிட்ட பெறாம மனைவிட்ட எதிர்பார்க்கும் பொழுது, மனைவிட்ட கிடைக்காத பொழுது விரக்தி உண்டாகும், சண்டை உண்டாகும். நீங்க எங்க எதிர்பார்க்கணும்? அங்க எதிர்பார்க்கணும். அந்த ஓவர் ஃப்ளோல இருந்து நீங்க வரணும். விளங்கலைங்களா? இல்ல கல்யாணம் முடிச்சாதான் நான் துணையோடு இருப்பேன். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் தனிமையா இருந்திருக்கான் தெரியுமா? என்னங்க நான் சொல்றது கரெக்டா தானே சொல்றேன்? கல்யாணம் முடிச்சு ஒரு துணையோடு வாழ்ந்து கொண்டே தனியா இருக்கிறவங்க இருக்காங்க. விளங்குதுங்களா? உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ உங்களுடைய நிம்மதியை பூர்த்தி செய்வதற்காக தேவன் ஏற்படுத்தல. உங்கள் நிம்மதியை உங்கள் சந்தோஷத்தை பூர்த்தி செய்கிறவர் தேவன் ஒருவர் மட்டும்தான். அவர் தான் கியூர், அவர் தான் ஆன்டிடோடுக்கு. நீங்க மனைவிட்ட போய் கணவன் எதிர்பார்க்கும் பொழுது அங்கே கிடைக்காது. என்ன அப்படி உருவாக்கப்படல. விளங்கலைங்களா? இந்த புளோல இருந்து அந்த ஜீவன் உங்க வாழ்க்கையில புளோ ஆகி இதுல இருந்து நீங்க பண்ணும்போது குடும்ப வாழ்க்கை சக்சஸான வாழ்க்கையாக நிறைவான வாழ்க்கையா இருக்கும். அப்போ கடவுளை அறியாதவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே நீங்க கேட்கலாம். அவங்க சண்டை சச்சரவு இல்லாம இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
நல்லா இருக்காங்கன்னு தெரியுமாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அவ்வளவுதான். நல்லா இருந்து மனரம்யமா இருக்கிறாள்ட்ட நான் பழகிருக்கேன். அவங்க மனரம்யம் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் நிறைவேறாத வரை, எதற்காக திருமணம் என்கிற பந்தம் ஏற்படுத்தப்பட்டதுங்கிற தெரியாத வரை, உங்களால் மனரம்யமாக சந்தோஷமா இருக்க முடியாது. தேவனோட நல்ல உறவு, தேவனோட நல்ல ஐக்கியம், இதன் விளைவாக நீங்க வரும் பொழுது சந்தோஷம் உண்டாகுது. தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பை நீங்க அனுபவிக்கிறீங்க. அந்த தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பை அனுபவித்து நீங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது உங்க மனைவி செய்கிற தவறுகள் தெரியாது. தவறுகளை தாண்டி மனைவியை நிபந்தனையற்ற நேசிப்பீங்க. புரியலையா? நாங்க அம்மா சாக்கடிச்ச மாதிரி தேவ சமூகத்தில் இருக்கிறோம். தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பை அனுபவிக்கிறோம். அந்த அன்பை அனுபவிச்சு அந்த அன்புல நிறைந்து வரும் பொழுது மனைவி செய்கிற குறைகளோ கணவன் செய்கிற குறைகளோ உங்களுக்கு தெரியாமல் அந்த நிபந்தனையற்ற அன்பு டாமினேட் பண்ணுது. டாமினேட் பண்ணும் பொழுது அந்த அன்பில் அவங்க நேசிக்கும் பொழுது இப்ப சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கும். ஏன் குடும்பத்தில் இருக்கும்னா, குடும்பம் சந்தோஷத்துக்கு வந்து பதில் கிடையாது. சந்தோஷத்தை வாங்கிட்டு இங்க சப்ளை பண்றீங்க. ஏன் நிறைய குடும்பம் பிரச்சனையா இருக்குன்னா, தேவனோட நல்ல உறவு கிடையாது, நல்ல ஐக்கியம் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், தேவனோட நல்ல உறவும் ஐக்கியம் இல்லாத ஒரு கணவனை நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா, அவனை நீங்க என்ன செஞ்சாலும் திருப்திப்படுத்த முடியாது. என்ன செஞ்சாலும் திருப்தியா? ஏன் திருப்திப்படுத்த முடியாதுன்னா, அவனை திருப்திப்படுத்தது நீங்க கிடையாதுங்க, கத்தருங்க. கத்தர் ஒரு மனிதனை திருப்திப்படுத்தவில்லை என்றால் யாரும் திருப்திப்படுத்த முடியாது. அப்படி நீங்க திருப்திப்படுத்திட்டீங்கன்னா நீங்க கத்தராயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன செஞ்சாலும் உங்களால் திருப்திப்படுத்த முடியாது. விளங்கலைங்களா? அதனால முதல்ல கல்யாணம் பண்ணும்போது ராங்க ஆரம்பிக்காதீங்க. கல்யாணம் பண்ணவங்களுக்கு சரி பண்றதான் வேலை. கல்யாணம் பண்ணலன்னா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால நான் சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்கங்க. விளங்குதுங்களாங்க? கல்யாணம்னு சொல்றேன், கல்யாணம் வந்து ஒரு பூர்ணமான மனுஷனுக்கும் ஒரு பூர்ணமான பெண்ணுக்கும் நடுவில் ஏற்படுகிறது தான் கல்யாணம். நாம் பாதி நீ பாதி, நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சா ஒன்று அப்படி நினைச்சிங்கன்னா பாதி உயிரை உங்கள்கிட்ட இருந்து எடுப்பான். வரும்போது எப்படி வரான்? பாதியாக தான் வரான். அதனால நாம் பாதி நீ பாதி இல்லை, நீ ஃபுல்லு நானும் ஃபுல்லாக தான் வரணும். நாம் பாதி என்னுடைய இன்னொரு பாதியை தேடிக்கிட்டு இருக்கேன்னா உயிரை வாங்குறது தேடுறான் அர்த்தம். அதனால முதல்ல ஃபுல்லான்னு பாருங்க. ஃபுல்லான்னா எப்படி சொல்றது, அதுலயும் ரொம்ப பிரச்சனை இருக்கு. அவன் தேவனோட உறவுல ஐக்கியத்துல நிறைவா இருக்கானு பாருங்க. அந்த நிறைவுல இருந்தா அப்படிப்பட்டவனுக்கு தான் கல்யாணமா தவிர அறவுரைக்கு கல்யாணம் இல்ல. நிறைவான ஒரு ஆணுக்கும் ஒரு நிறைவான பெண்ணுக்கும் நடுவில் ஏற்படுகிறது தான் திருமணம். இதுல வந்து திருமணம் தான் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், திருமணம் தான் மனரம்மை ஏற்படுத்தும், திருமணம் தான் எனக்கு துணையை ஏற்படுத்தும் நினைச்சீங்கன்னா தப்பா எதிர்பார்க்கறீங்கன்னு அர்த்தம். சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது யார்? கத்தர். மன நம்மதி ஏற்படுத்துகிறது யார்? கத்தர். துணையா இருக்கிறது யார்? கத்தர். இதுல இருந்து நீங்க ஓவர் ஃபுல் ஆகி வரும் பொழுது உங்க மனைவிட்டு இருந்து எதிர்பார்க்க மாட்டீங்க, மனைவியை கொடுக்கற ஆளா மாறுவீங்க. கணவனும் அப்படித்தான். என்ன ஏற்கனவே அங்கிருந்து நிறைய என்ன செஞ்சிருக்கான், தேவன் இருந்து வாங்கி சப்ளை ஹெவியா இருக்கும் பொழுது அவன் வெளியே வரும் டிமாண்ட் இருக்காது. அவன் என்னங்க இருக்கும்? அன்பு இருக்கும், சமாதானம் இருக்கும். அந்த அந்த உள்ள இருக்க சந்தோஷத்தை மனரமத்தையும் டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பான தவிர உங்ககிட்ட இருந்து உறிஞ்சுக்கிறவனா இருக்க மாட்டான். அதெல்லாம் முதல்ல இதெல்லாம் பார்க்கணும். நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம ஜாதிகாரனா தான் பார்ப்பான். நம்ம ஜாதிகாரனா, நம்ம குளமா கோத்திரமா, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? முதல்ல அவன் பூரண புருஷனான் பாருங்க. தேவனோட நல்ல உறவுல ஐக்கியத்தில் இருக்கான பாருங்க. விளங்குதுங்களாங்க? அப்ப நோக்கம் என்ன? நான் சில விஷயங்கள் போற நேரம் தான் இழுக்குது. அப்ப நோக்கம் என்ன? மனிதன் உண்டாக்கப்பட்ட நோக்கம் என்ன? வாசிப்போம் அதே வசனம் வாங்க. முதல் நோக்கம் மன ரம்யத்திற்காக, சந்தோஷத்திற்காக, மன மகிழ்ச்சிக்காக, ஒரு துணைக்காக திருமணம் ஏற்படுத்தல. இதெல்லாம் தேவனா இருக்கணும். மன ரம்யம் யார்? தேவன். எப்பவுமே ஆதிக்கு தான் போகணும். ஆதியில தான் எப்படி திருமணம் ஆரம்பிக்கும், அங்கேதான் அந்த ஒரிஜினல் பர்பஸ் ஆரம்பிக்குது. ஆதியாம் திருப்போ
மனிதனை உண்டாக்குறவன்னா கர்த்தர் சொல்றார் 15 வசனம், தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதாமை கர்த்தர் உண்டாக்குறவன்னா ஆதாமுக்கு கொடுத்த முதல் வேலை என்ன? ஒரு தோட்டத்தை பண்படுத்தணும், காக்கணும். அதான் அவனுக்கு தனிமையா இருக்கும்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி. ஆனா மனைவி வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பணி கூடுது. முதல்ல தனியா இருக்கும் பொழுது தோட்டம் மட்டும்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பெண் வந்ததுக்கு அப்புறம் உலகம் அவன் கையில கொடுக்கப்பட்டுச்சு. ஆதாம் தனியா இருக்கும் பொழுது அதை பண்படுத்தவும் அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் சொன்னார். பெண் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் சொன்னார், நீங்கள் பூமியை ஆண்டு கொண்டு பூமியை கட்டுப்படுத்துங்கள், நீங்கள் ஆளுவீர்கள். இப்ப ரெண்டு ஆளக்கூடிய தன்மை அதிகரிக்குதா? விளங்குதுங்களாங்க? ஒரு ஆணோட பெண் கூட சேரும் பொழுது அவனோட ஆசீர்வாதம் அதிகரிக்குது, அவனோட ஆளுகை தன்மை அதிகரிக்கிறது, அவனுடைய இடுப்பு அளவு அதிகரிக்கிறது. சிலருக்கு விளங்கல. ஒல்லியா இருந்தவனும் அப்படி பெறுவான் பாத்தீங்களா? ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் இவ்வளவு பெருக்க ஏற்படுவதுனால இந்த நோக்கம் பெரிய நோக்கமா இருக்கிறதுனால இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்தோஷத்துக்காக கிடையாது, செய்ய வேண்டிய பணி அதிகமா இருக்கிறபடியால, நோக்கம் பெருசா இருக்கிறபடியால, பூமியே ஆண்டு கொண்டு கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்த வேண்டியிருக்கிறபடியால இவனுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. விளங்குறீங்களா? குறிப்பாக ஏன் ஆணையும் பெண்ணையும் கணவனை மனைவி ரெண்டு பேரும் ஏன் ஒன்னா இணைக்கிறார் என்றால், இவங்க ரெண்டு பேரையும் ஒருமன பாட்டில் இணைக்கிறார். அதாவது தேவனுடைய மெத்தட் வேற, உலக மெத்தட் வேற. இவ ரெண்டு பேரும் இணைக்கும் பொழுது இந்த பவர் ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒருமன பாட்டின் வல்லமை வந்து அங்க அதிகரிக்கும். தேவன் சொன்னா ஒருத்தி 1000 பேரை தரத்துவான், ரெண்டு பேரு 10,000 பேரை தரத்துவான். தேவனுடைய கணக்கு வேற. ஒருத்தன்னா 1000, ரெண்டு பேரும் நம்ம கணக்கு என்ன? நம்ம கணக்கு 2000. கத்த சொன்னா என் கணக்கு 10,000. தேவனுடைய இதுல ரெண்டு பேர் ஒருமனப்படும் பொழுது அதனுக்கு அந்த பவர் அதிகம். ஆதாம் ஏவாள் உருவுறாரு இல்லையா, உருவும் பொழுது ஆதாம் குறைவா மாறல, ஏவாளும் குறைவா மாறல. விளங்குறீங்களாங்க? 1+1 ரெண்டு இல்ல, 1+1 கர்த்தருடைய கணக்குல 1000. அதோ தேவனுடைய கணக்கு வேற, மனுஷ கணக்கு வேற. தேவன் உன்னை வகுத்தார் என்றால் பெருக்கம் ஏற்படும், நீங்க வகுத்தீங்கன்னா குறைவு ஏற்படும். வகுத்தம்னா பெருக்கம் ஏற்படுமா குறைவு ஏற்படுமாங்க? குறைவு தான் ஏற்படும். ஆனா தேவன் ஒரு காரியத்தை டிவைட் பண்ணார் என்றால் அதுல வந்து மல்டிபிளிகேஷன் உண்டாகும். அப்படித்தான் படிச்சீங்க, 5 அப்பத்தையும் 2 மீனும் எடுத்து என்ன செஞ்சார்? அதை டிவைட் பண்ணார், பெருக்கம் ஏற்படுச்சு. இப்ப ஆதாம டிவைட் பண்றார், இப்ப வந்து குறைவு ஏற்படல, என்ன உண்டாகுது? பெருக்கம் ஏற்படுகிறது. ஒரு மிகப்பெரிய நோக்கத்துக்காக, திட்டத்திற்காக என்ன செய்யறார் என்றால் ரெண்டு பேரையும் ஒருமன பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறார். இன்னைக்கு குடும்பத்தில் இவ்வளவு சண்டை, ஏன் சச்சரவு என்றால் பிசாசு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். காலையில எந்திரிச்சு டீ சாப்பிடும் போதே மூட்டி விட்டுறான். என்ன அந்த நாளுக்கு ரெண்டு பேரும் முறைச்சிட்டே நிக்கணும், ரெண்டு பேரும் பேசக்கூடாது, ரெண்டு பேரும் ஜோம் பண்ணக்கூடாது. இந்த ஒருமன பாட்டு என்ன செஞ்சானோ தொலைச்சிரான். தொலைச்சதுக்கு அப்புறம் அந்த பவர் ஆஃப் யூனிட்டி போயிடும், ஒருமன பாட்டின் வல்லமை போயிடும். வல்லமை போச்சுன்னா உங்க திருமண வாழ்க்கையில எடுக்க நோக்கம் போயிடும். விளங்குதா? விளங்குற மாதிரி இல்லையாங்க? மத்தேயு 18 எடுப்பான். மத்தேயு 18 19 வசனம், அல்லாமலும் உங்களில் 18:19 எடுத்தீங்களா? அல்லாமலும் உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாங்களும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரெண்டு பேர் ஒருமன, எந்த காரியத்தை குறித்து பூமியில ஒருமனப்பட்டாலும் பரலோகத்தில் பிதாவினால் உண்டாகும் என்று சொன்னது கத்தருங்க. ரெண்டு பேர் பெர்ஃபெக்டா யாரும் ஒருமனப்பட முடியும் என்றால் கணவனும் மனைவியும் மட்டும்தான் ஒருமனப்பட முடியும். வேற யாரும் அந்த அளவுக்கு பூர்ணமா ஒருமனப்பட முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருவரா இராமல் ஒருவரா இருக்கிறபடி ரெண்டு பேர் பார்க்க ரெண்டு பேர், ஆனா அவங்க யாரு? ஒண்ணு. அப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறபடினால இவங்கள் ஒருமனப்பட்டோம்னா வரக்கூடிய காரியம் சக்சஸ் ஆகிறதுக்காக தான் தேவன் வந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் வச்சார். ஆணும் ஆணும் ஒண்ணு இல்ல, ஆணும் ஆணும் வெவ்வேற, ஆணும் பெண்ணு என்னது? ஒண்ணு. அந்த பவர் ஆஃப் யூனிட்டிக்காக தான் தேவன் என்ன செஞ்சார்னா இவங்களை வந்து ஒன்னா இணைக்கிறார். விளங்கலையா? பிரசங்கி போவோம். பிரசங்கி 4 அதிகாரம் 9 வசனம் வாசிக்கிறேன். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது
நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒத்த ஒருத்தன் ஜெபிக்கிறதுக்கும் ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கும் பலன் ரிவார்டு ஹெவி. நான் சொல்லலங்க, கர்த்தருடைய வார்த்தைங்க அது. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே, யாருமே இல்லையே. தூக்கிவிட துணை இல்லை, துணை முக்கியம். தூக்கிவிட துணை இல்லையே. ரெண்டு பேராய் படுத்துக் கொண்டிருந்தா அவர்களுக்கு சூட உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? 12 வசனம், ஒருவனை யாதான் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து வைக்கலாம். முப்புரை நூல் ரெண்டு பேர் இல்ல, கூட ஒருத்தர் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டே இருக்காரு. ஒருமனப்பாடுதான் சக்சஸ். அந்த ஒருமனப்பாடு சக்சஸா இருக்கிறதுக்கு அங்க சந்தோஷம் இருக்கணும், அங்க சமாதானம் இருக்கணும். சமாதானமா இல்லாம ரெண்டு பேரும் ஒருமனப்பட முடியாது. ரெண்டு பேரும் கையை பிடிச்சு ஜெபிக்கலாம், இவன் கையை இன்னைக்கு பிடிக்கொண்டு இருக்குன்னு நினைக்கும். அதெல்லாம் இருக்காங்க. அதாவது வீட்டுக்கார வந்து வீட்டுக்காருக்கு முன்னாடிதான் வாங்க போங்க, அத்தான் இவனுடைய அப்பா, அப்பா பப்பா எல்லாம் இருக்கும். பின்னாடி என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இருதயத்தின் யோசனைகளை கத்தர் ஒருவர் மட்டும்தான் அறிவார். அதனால சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் நீங்க ஒருமனப்படுறதுக்கு ஜபமும் போகாது, அதுல வல்லமே இருக்காது. அப்ப சந்தோஷம் இங்க வரக்கூடாது, ஜபத்துல வரக்கூடாது, தேவன்ட வரணும். தேவனோட உறவு ஐக்கியத்தில் இருந்ததுக்கு அப்புறம் அதன் விளைவாக என்ன உண்டாகுது? ஒருமனப்பாடு உண்டாகுது. அந்த ஒருமனப்பாடு இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை பயங்கர பவர்ஃபுல்லா சக்சஸா இருக்கும். ஆதியாகமம் 11 வீட்டிலே படிங்க. பாபெல் டவரை குறித்து பேதமே சொல்லுகிறது. பாபெல் கோபுரம் இல்லைங்க, பாபெல் கோபுரம் கட்டும் பொழுது தேவன் அங்கிருந்து பாக்குறார். அப்ப எல்லாருக்கும் ஒரே லாங்குவேஜ் பேசுறான். பூமியில அத்தனை பேர் ஒரே லாங்குவேஜ். அது ஒருத்தன் பேசுற இன்னொருத்தன் புரியுது, ஒருத்தன் இன்னொருத்தனோட ஒருமனப்படுறான். தேவன் சொல்றாரு, இவங்க நினைக்கிறது கட்டாயம் நிறைவேறும். ஏன் நிறைவேறும்னா அவங்களுடைய எல்லாருடைய மனப்பான்மையும் ஒரே சிந்தை உள்ளவர்களா இருக்காங்க. அப்போ நெகட்டிவான காரியத்தை தேவன் என்ன செஞ்சா ஒருமனப்பட்ட கொலஸ்டர் பாபெல் டவர் கட்டுறது நின்றுச்சு. அது நெகட்டிவ். பாசிட்டிவா ரெண்டு பேரும் கணவன் மனைவியும் ஒருமனப்பாட்டு இருந்தாங்கன்னா அதனுடைய பவரே அதிகம். விளங்குதுங்களா? இதுக்குத்தான் திருமணம். வழங்குதீங்களாங்க? உங்களோட நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்துக்காக அந்த பூமியில வச்சிருக்கிறார். இந்த நோக்கத்தை வெற்றிகரமா நிறைவேற்றுவதற்கு ஒரு துணை. விளங்கலாங்க? சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் மட்டும் இல்ல, அது அது கத்தர். சந்தோஷம் கல்யாணம் முடிக்கணும், சந்தோஷம் இருக்காதா? என்னங்க, நானும் கல்யாணம் முடிக்கும் தாடி வளர்த்து பரதேசி மாதிரியே தெரிஞ்சேன், அப்போ சந்தோஷமா தான் இருந்தேன் நானு. நீங்க எப்படி? கல்யாணம் சந்தோஷம் அல்ல, சந்தோஷம் கத்தர், சமாதானம் கத்தர். அப்படிப்பட்ட மனிதன் தேவனோடு ஒருமனப்படுறான். வேதம் சொல்லுகிறது, சிதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் வடியும் அபிஷேக தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. எது ஒன்னா இருக்கிறது. அப்புறம் சொல்லப்படுது, தேவன் இவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவான் இருக்கு. அப்ப ஒன்னா இருக்கிறது என்ன செய்யுது? ஆசீர்வாதத்தை என்ன செய்யுது? உங்க வாழ்க்கையில டிமாண்ட் பண்ணி கட்டளையிடுது. மறுரூபமாகணுமா, சக்சஸா இருக்கணுமா, ஜெயமா இருக்கணுமா? முயற்சி இல்ல. தேவனுடைய ப்ளூ பிரிண்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அந்த சாயலாவே நீங்க மறுரூபமாவீங்க. விளங்கலீங்களா? என்னுடைய நோக்கம், என்னுடைய வேலை என்ன? ப்ளூ பிரிண்ட காமிக்கணும். உங்களுடைய நோக்கம் வேலை என்ன? ப்ளூ பிரிண்ட பாக்கணும். ஆவியானுடைய வேலை என்ன? எந்த ப்ளூ பிரிண்ட பாக்குறீங்களோ அந்த சாயலாவே மாற்றுறது கர்த்தருடைய வேலை. இதான் வேலை. ஆவியானவர் உங்களை எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு காமிக்க வைக்கிறார். காமிச்சோம்னா அந்த சாயலாம் என்ன செய்யறீங்க? நீங்க மாறுறீங்க. அது மாறுறதுக்கு அது எந்த அளவுக்கு உற்று பார்க்கறீங்க ரொம்ப முக்கியம். எப்பயே செய்யிருக்குவாங்க, நோக்கம் ரொம்ப முக்கியங்க. நோக்கம் இல்லாமல், நோக்கம் புரியாம செஞ்சீங்கன்னா அந்த பொருளை நீங்க அபியூஸ் பண்ணுவீங்க. இந்த மைக் இருக்கு இல்லையா, இந்த மைக் 10,000 ரூபா. இது நோக்கம் தெரிஞ்சாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்துவார். இது ஒண்ணுமே தெரியல, ஒருத்தனுக்கு வந்து பாக்குறான் நல்ல உருண்டைய கைப்பிடி கரெக்டா இருக்கேன்னு சொல்லி சுத்தியில் மாதிரி கூட அடிக்கலாமே, டங்கு 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 4 அடி அடிக்கலாம். புது சுத்தியில் வச்சிருப்பாங்க இருக்கவங்க நினைச்சு. அவர் யூஸ் தெரியாதனால அபியூஸ் பண்றார். விளங்குதுங்களா? முதல்ல ஒரு காரியத்தை யூஸ் பண்றதுக்கு அதனுடைய பர்பஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும்.
இன்னைக்கு உலகம் முழுவதும் கணவன் மனைவி அபியூஸ் பண்றாங்க, மனைவி கணவனை அபியூஸ் பண்றாங்க ரொம்ப இடத்துலங்க. நோக்கம் தெரியவில்லை என்றால் அங்கே வந்து அபியூஸ் துப்பிரவேசம் நடக்கும், தவறா பயன்படுத்துவாங்க. வர்த்தமான நிறைய இடத்துல பாஸ்டர்மார் சபை மக்களை தப்பா பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கம் இல்ல. சில இடத்துல சபை மக்கள் பாஸ்டர் தப்பா பயன்படுத்துறாங்க. தப்பானா, அதாவது ஒரு சாதாரண சிம்பிளா மேட்டர் சொல்றேன். நீங்க எல்லாரும் நல்ல வீடு கட்டணும், அதை உங்களுக்கு கொடுத்து தேவனுடைய விருப்பம், அதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம் கூட. ஒவ்வொருவரும் பெரிய பெரிய வீடு கட்டணும், நல்ல வீடு கட்டணும். வீடு கட்டணும்னு சொல்லல, நல்ல வீடு கட்டணும். எல்லாரும் வீடு கட்டணும், சபை நாளுக்கு நாள் பெருகணும், சபையில அத்தனை பேர் வீடு கட்டணும். அத்தனை பேர் வீடு கட்டுறீங்கன்னு வச்சுங்க, நான் வார டெய்லி ஒரு வீடை திறந்து வச்சேன்னா நான் என்ன ஆகுறது? வீடு திறந்து வைக்கிறது சும்மா சொல்றேன். இப்போதைக்கு நீங்க கேட்டீங்கன்னா திறந்து வைப்பேன், நல்லா ஜோம் பண்ணி கொடுப்பேன், நல்லா கொடுப்பேன். ஆனா சபை வளர்ந்து பெருகுது, நான் திறந்து வைக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தப்பா பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். என்னுடைய வேலை வந்து வீடு திறந்து வைக்கிற வேலை இல்ல. என்னுடைய வேலை என்ன? என்னுடைய வேலை தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்றதுதான் வேலை. சில இடத்துல என்ன, அவர் பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வரல, அவங்க வீட்டுக்கு வந்தாரு. நம்ம வீட்டு ரிப்பனை வெட்ட வேணாமா? ஏன், நீங்க வெட்டினா போகாதே. சீரியஸா சொல்றாங்க, நான் எல்லாமே சரிபடுத்துறதுக்கா சொல்றேன். ஒரு வீட்டை யார், நான் அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு போனேன், பாஸ் நீங்க ரெப்பன் வெட்டுங்க, நான் வெட்ட மாட்டேன்ட்டேன். அந்த வீட்டுக்கு யார் தலைவரோ அவர் வெட்டி இந்த வீட்டை நான் தேவனுக்கு பிரதிஷ்டை பண்றேன் அவர் சொல்லணும். நான் பின்னாடி வந்திப்பேன், இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பேன். விளங்கலையா? இப்படிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல பாருங்க, இதான் கரெக்ட். நான் உங்க வீட்டுக்கு தலைவர் கிடையாதுங்க, அந்த கணவர் தான் வீட்டுக்கு தலைவர். அவர் ரிப்பன் வெட்டார், நான் உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்றேன். நோக்கம் தெரியல என்றால் அபியூஸ் நடக்கும். கிறிஸ்தவ குடும்பத்தில் நடு மையமே யார் இருக்கணும்? கிறிஸ்து இருக்கணும். வாசிப்போம் பேசியர் 5:22 வசனம் வாசிக்கிறேன். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே, உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லல, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. சில நேரத்தில் நீங்க கீழ்ப்படிவதற்கு ஒரு தகுதியான ஆளா இல்லாம இருக்கலாம், அவர் கீழ்ப்படிய முடியாதுங்க. கீழ்ப்படியக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பெர்ஃபெக்டான ஆள் கிடையாதுங்க. கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்க, கர்த்தருக்காக கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய உறவுல, கர்த்தருடைய அன்புல அந்த சந்தோஷத்தை நீங்க உள்வாங்கியிருக்கீங்க. அவருக்காக கீழ்ப்படிங்க, உங்களுக்கு கணவருக்காக கீழ்ப்படிய வேணாம். அப்புறம் சொல்றாரு, யார மையமா கொண்டு வராரு? கிறிஸ்துவ மையமா கொண்டு வராரு. மனைவியரே, உங்க சொந்த புருஷருக்கு. சில வந்து இப்ப அப்பாவை கீழ்ப்படிவாங்க, புருஷனை கீழ்ப்படி மாட்டாங்க. மறுபடியும் உங்க புருஷனுக்கு என்ன செய்யுங்க? கிறிஸ்துவ நிமித்தம் கீழ்ப்படியும். கீழே வாசிப்போம் 25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையிலே அன்பு கூறுது. மனைவியை சொல்லும் பொழுது கிறிஸ்து உள்ள கொண்டு வரார், கணவனை சொல்லும் பொழுதும் கிறிஸ்து எப்படி நேசிக்கிறாரோ அப்படி என்ன செய்ய நேசிங்க. யார மையமா கொண்டு வரார்? கிறிஸ்து தான் மையமா கொண்டு வர. இப்ப என் மனைவி என்னால் நேசிக்க முடியல வச்சுக்கங்க, நேசிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒரு காரியம் தடுக்குது. நான் கிறிஸ்துவோட அன்புல நான் அப்படி திளைத்து அந்த அன்புல நான் ஆட்கொள்ளப்பட்டு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது அந்த அன்பு ஓவர் ஃபுளோ ஆகும் போது என் மனைவி என்னால் நேசிக்க முடியும். அதே மாதிரிதான் மனைவியும் கணவனையும் கீழ்ப்படுகிறது கடினமா இருக்கு, ஆனா தேவனுடைய அன்புல ஆட்கொண்டு அந்த பிரசன்னத்திலிருந்து வெளியே வரும்போது கீழ்ப்படி ஈஸியா இருக்கும். ஏன், அங்கிருந்து ஆரம்பிக்குது. சென்ட்ரல் மையம் யார்? கிறிஸ்து. எந்த அளவுக்கு அந்த மையத்துக்குள்ள வாரீங்களோ, கிறிஸ்துவ மையமா கொண்டு வாரீங்களோ, உங்கள் வாழ்க்கை திருமணத்துடைய அல்டிமேட் நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். கீழே வாசிப்போம் 5:31 வாசிக்கிறேன். இதனை மாதிரி மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்து இருவரும் ஒரே வம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். திருமணத்தை குறித்து பேசினார், திருமணத்தை குறித்து பேசி முடிஞ்சவன எங்கே வந்துட்டார்? நான் சபையை குறித்து பேசுகிறேன், நான் வெறும் திருமணத்தை பற்றி பேசல, கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் பேசுகிறார். ஏன் நம்மை ரச்சித்தார் என்றால், கிறிஸ்துவோட அன்பு நம்ம எவ்வளவு இருக்கிறது என்பதை கதை ரச்சித்திருக்கிறார் இல்லையா? தேவன் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை சிலுவையை பார்க்கிறோம். ஏன் திருமணங்கிற பந்தத்தை ஏற்படுத்தினார் என்றால், நான் என் மனைவியை நேசிக்கும் பொழுது எதை உணர்றேன் என்றால், நானே இவளை நேசிக்கிறேன் என்றால்,
என்னை கிறிஸ்து எவ்வளவு நேசிக்கிறார் என்பது அந்த எண்ணி பார்க்கிறேன். இது மைய ரகசியம் யாரு? ரகசியம் கிறிஸ்து. நல்லா கவனிங்க, ஏதேன் தோட்டத்துல ஆதாமை நல்லா தூங்க வச்சு அவனுடைய விழாவில் இருந்து ஒன்னு எடுத்து ஏவாளை உருவாக்குறான்னு சொல்லுது. ஆதாமுடைய சைடுல இருந்து வந்தவதான் ஏவாள். அதே மாதிரி சபை எங்கிருந்து வந்துச்சென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது சைடுல குத்துனாங்க, சைடுல கும்போது ரத்தமும் தண்ணியும் வந்துச்சு இல்லையா, அதுல தான் சபை வந்துச்சு. இந்த ரகசியம் என்னது? கணவன் மனைவி ரகசியத்தை சொல்லல, கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ளக்கு உறவு. கிறிஸ்து சபை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு கணவன் மனைவி நேசிக்கிறான். அப்பா அம்மா பிள்ளைன்னு வச்சிருக்காங்க, குடும்பம் இருக்கு. ஏன்? ஒரு அப்பா நல்ல அப்பாவா இருக்கும் பொழுது, நானே இவ்வளவு நல்ல அப்பாவா இருந்தா அந்த அப்பா எவ்வளவு நல்லவரா இருக்கான்னு என்ன வரணும்? கவனம் யாரு? கவனம் கிறிஸ்து மட்டும்தான் சென்ட்ரல், வேற யாருமே கிடையாது. எபேசியர் இருக்குவாங்க, திரும்பி படிச்ச வசனம் திரும்பி வாங்க. அஞ்சு, மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 25, புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படி கிறிஸ்துவ சபையிலே அன்பு கூறுது. நல்லா கவனிங்க, பொதுவா மனைவிமார்கள் கணவனை ஈஸியா அன்பு செலுத்துவாங்க. பிராக்டிக்கலா யார் அதிகமா அன்பு செலுத்துவாங்கன்னு பார்த்தா பிராக்டிக்கலா யாரு சொல்லுங்க? மனைவி தாங்க நேசிப்பாங்க. பிராக்டிக்கலா வாங்க, மனைவி கணவனை நேசிக்கிறாங்களா, கணவன் மனைவி நேசிக்கிறாங்களா? மனைவி தான் நேசிக்கிறாங்க. இதுதான் பிராக்டிக்கலா. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறது ஈஸியா, கணவன் மனைவிக்கு கீழ்ப்படுகிறது ஈஸியானா? கணவன் தான் மனைவி கீழ்ப்படுகிறது ஈஸி. நான் பிராக்டிக்கலா சொல்றேன். கணவன் மனைவி கேட்கிறான், எங்க சாப்பிடலாம்? நீ எந்த ஹோட்டல்ல சொன்னாலும் சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம்? நீ என்ன சொன்னாலும் சாப்பிடலாம். எந்த ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்கலாம்? நீ எந்த ஸ்கூல்ல சொன்னாலும் சேர்க்கலாம். ஆமா, இப்ப யாருங்க கீழ்படுகிறது? பிராக்டிக்கலா கீழ்படுகிறது வந்து கணவனுக்கு ரொம்ப ஈஸியா படிச்சு படிச்சு வரும், ஆனா மனைவிக்கு வராது. நான் பிராக்டிக்கலா சொல்றேங்க, உண்மைதானே? அதனாலதான் பிராக்டிக்கலா எழுதுறாரு, மனைவியே கீழ்படியுங்க, கணவனே அன்பு செலுத்துங்கிறாரு. அன்பு செலுத்துறீங்களோ இல்லையோ, அவர் சொன்னபடி நடந்துட்டீங்கன்னா அந்த திருப்தி ஆயிடுவான். இதான் கோட்பாடுங்க, இந்த ப்ளூ பிரிண்ட் காமிக்கிறேன், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆதாமை கர்த்தர் வந்து சில விஷயங்கள்லாம் ஆதாமை தேவர் மண்ணில இருந்து உருவாக்குனா இருக்கீங்களா, ஒரு மண் எடுத்து அப்படி வணங்குறது மாதிரி, அந்த ரெண்டு உருவாக்குங்க வார்த்தை வெவ்வேறு வார்த்தை. ஒரு மண் எடுத்து அப்படி ஒரு பானை செட்டி செய்யறோம்லங்க, அப்படி சரசரசு ஒரு ஆணை உருவாக்கிட்டார். ஆனா பெண்ணை உருவாக்கும் போது RSV பைபிள்ல போட்டிருக்கோம், மிகுந்த சாதுரிய ஞானத்தோடு பெண்ணை பாடியை உருவாக்கி இருக்கிறார். படக்குன்னு உருவாக்கல, களிமண் மாதிரி உருவாக்கல, ஸ்கில்ஃபுல்லி மேடுனா ரொம்ப ஞானமா உருவாக்கி இருக்கிறார். ஆண் வந்து புழுதியில இருந்து வந்தவன், பெண் வந்து புழுதியில இருந்து வரல, ஆணுடைய சரீரத்திலிருந்து வந்தவன். பொதுவா இது நேச்சரலா சொல்றேன், இது எல்லாருக்குமே பொருந்தாது. ஆம்பளை காலையில இருந்து சாயங்காலம் வர நாத்தமா குளிக்காம இருப்பான் தெரியுமா? குளிங்கல, நேத்து தானமா குளிச்சேன், நாளை குளிச்சுக்கலாமே, குளிருதுமா? ஏன்னா புழுதியில இருந்து வந்த பாடி. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது, பொதுவா நல்லா குளிச்சு டீசெண்டா இருப்பாங்க. ஏன்னா அது புழுதியில இருந்து பாடி வரல. என் புழுதியில இருந்து வந்ததுனால புழுதியா இருந்தா கூட அவனுக்கு ஃபீலிங் இருக்காது. ஏன்னா எங்க இருந்து வந்தான்? புழுதியில இருந்து வந்தான். ஆனா பெண் அப்படி கிடையாது, புழுதியில இருந்து வரல. ஆனா எங்க இருந்து அவர்கள் வந்தார்கள் என்பதை அறியும் பொழுது அதனுடைய நோக்கம் நிறைவேறும். திரும்பி ஆதி ஆமாங்க, சரி. எபேசியர் 5, எபேசியர் 5 25 வாசிக்கிறேன். புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையிலே அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்துக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும், அப்படியே புருஷர்கள்னா கிறிஸ்து சபையை எப்படி தமக்குன்பாக பெர்ஃபெக்டா நிறுத்துகிறாரோ அப்படியே புருஷரும் தன் மனைவியை தனக்குன்னா பெர்ஃபெக்டா நிறுத்துங்கிறார். கவனிக்கிறீங்களா? இதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்து நம்மை மறுவப்படுத்துகிறார், நம்மை மகிமையான ஆளா மாத்துறார். எப்படி ஆத்துறார்? எப்படி ஆக்குறாருங்க?
அவர் வார்த்தையை கொண்டு பேசுகிறார். பேசப்படுகிற வார்த்தைகள் மூலமா தான் நாம் மறுரூபமாகிறோம். கிறிஸ்து நம்மகிட்ட அடிக்கடி பேசுகிறார். நம்ம எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோமோ, அவருடைய பேச்சை கேட்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் மறுரூபமாகிறோம். அப்படியே கணவன் வந்து மனைவிட்ட பேசக்கூடியவனா இருக்கணும். நல்லா கவனிங்க, ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட். ஆதாம் ஏவாளை கத்தர் உண்டாக்கும் பொழுது அவங்க இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடணும். ஆனா ஆதாம் சாப்பிட மாட்டேங்க, அந்த மரத்து பக்கமே போனது மாதிரி தெரியல. ஆனா ஏவாள் எப்ப பார்த்தாலும் மரத்து பக்கம் தான் சுத்திட்டு இருக்கா இல்லையா? ஆனா பாம்பு வரும்போது எங்க என்ன? ஆனா மரம் தப்பான மரத்துல நின்றுட்டா. தேவன் சொன்னது ஜீவ உருச்சத்தின் கனியை சாப்பிட்டு அவனுக்கு குடுன்னு சொன்னாரு. இவன் சாப்பிடாதனால ஒரு பெண்ணை கொடுக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆணையும் பெண்ணை கத்தர் பூர்ணமா படைச்சார். அவருடைய கண்கள் மட்டும் திறக்கப்படணும். ஒன்னு ஜீவ உருச்சத்தின் கனியை சாப்பிட்டு திறக்கப்படணும், இல்லாட நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிட்டு திறக்கப்படணும். ஜீவ உருச்சத்தின் கனியை சாப்பிட்டோம்னா தேவனை அறிய முடியும். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிட்டா பாவத்துக்கு கண் திறந்துடும். ஆதாம் வந்து மனைவிட்ட சரியா பேசல. அதாவது இன்னைக்கு இருக்க கணவன் மாதிரி தான் ஆதாம் இருக்காங்க. எல்லார் வீட்லயும் ஒரு பிரச்சனை வந்து காமன் பிரச்சனை, எங்க வீட்டுக்காரன் என்கிட்ட சரியா பேசுறது கிடையாது. இது வந்து எல்லார் வீட்லயும், என்னுடைய வீட்லயும் சேர்ந்து சொல்றேன். நீங்க தான் நல்லா பேசுவீங்கல்ல பாஸ்டர், வீட்டுல பேசுறது கிடையாது. நம்ம பாஸ்டர் மாதிரி ஒரு ஆள் இருந்தா நல்லா பேசுவாரு. நான் இது என்னோட அழைப்பு, அதனால பேசுறேன். எல்லாருமே தவறு அந்த இடத்துல. நானும் என்னை சரி பண்றக்கா தான் சொல்றேன். ஒரு ஆண் பெண்ணிட்ட வந்து பேசக்கூடியவனா இருக்கணும், அதிக நேரம் பேசக்கூடியவனா இருக்கணும். ஆதாம் ஏவாள்கிட்ட பேசல, அதனால பாம்பு வந்து பேசும்போது பாம்புட்ட ஏவாள் பேசுறா. என்ன, பெண்ணுக்கு யாராவது ஒரு நாள் பேசணும். இவனுக்கு பேசுறதுக்கு ஆளே இல்ல, பாம்பு வந்து பேசணும்னா பாம்புட பேசுறா. யார் பேசிருக்கணும்? ஆதாம் பேசிருக்கணும். ஆதாம் தன் மனைவியோட சரியா பேசல. அதனாலதான் ஆதாமை உண்டாக்குற உடனே அவனுக்கு கத்தர் பேச கத்து கொடுத்தாரு. தெரியுமா, ஆம்பளை பேசணும். நம்ம வீட்டுல ஏன் பிரச்சனை? ஆம்பளை பேசலாம், ஆம்பளை பேச மாட்டான். தெரியுமா, இடிச்ச புலி செல்வராஜ் மாதிரி இருப்பா அடியே உட்காந்து, எந்த பேச அப்படியே. ஆம்பளை என்ன செய்யணும்? ஆம்பளை பேசணும். ஆதாமை கத்தர் உண்டாக்கும் பொழுது பேச சொன்னாரு. மிருகங்களை கொண்டு வந்து இது என்ன, இது யானை. ஆதாம் பேசுற, இது வேறு யானை தான். இது என்ன, இது குதிரை. ஆதாம் பேசுற, ஒன்னு ஒன்னா பேசும் பொழுது ஆதாம் இப்படி பேசு, இந்த புளோவை கொண்டு வா. பேசிட்டே வாங்குற, பேசிட்டே கொண்டு வந்த மனைவியை நிறுத்தின உடனே இவன் எலும்பும் எலும்பும் என் மாம்சம் மாம்சமா இருக்கணும்னு ஆதாம் சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்ட. அப்படி கண்ணி பண்ணிட்டாரு. ரெண்டாம் அதிகாரத்துல பேசுற நிப்பாட்டான். முதல் அதிகாரத்துல மனைவியோடு பேசினான், ரெண்டாம் அதிகாரத்துல பேச நிப்பாட்டின உடனே ஏவாள்கிட்ட வந்து பிசாசு பேசிட்டான். பொதுவா சின்ன பிள்ளைகிட்ட ஒரு சடி எடுத்திருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு வயசுல நல்ல சென்டென்ஸா பேசும், தெரியுமா, தெளிவா பேசும். ஆம்பளை பசங்க பேச மாட்டாங்க, உண்மைதானே? ரெண்டு பொம்பளை பிள்ளைய விளையாடுறத பாருங்க, அதுல வந்து பேச்சு இருக்கும். ஆம்பளை பிள்ளை விளையாடுறத பாருங்க, டிஷும் 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 டிஷும்மா, இதுல என்ன பேச்சு இருக்குங்கிறீங்க? அவனுக்கு ஒரு ஒண்ணுமே தெரியாதுங்க. நிறைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனை? ஆண் பேச மாட்டாங்க. ஆதாம் ஏவாள்கிட்ட தேவனோட திட்டத்தை பூர்ணமா சொல்லிக் கொடுக்கல, அறகுறையாதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. தேவன் சொன்னார் அந்த மரத்தின் கனியை, எல்லா மரத்தின் கனியை சாப்பிடலாம், அந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது ஆதாம் சொன்னார். ஆனா ஏவாள்கிட்ட ஃபுல்லா சொல்லல, மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு அவளும் சொன்னான். ஏன்னா அவன் சொல்றா, கத்த சொன்னார் இந்த மரத்தின் கனியை சாப்பிடவும் தொடவும் கூடாதுன்னு கத்த சொன்னார். கத்த அப்படி சொல்லல. ஏன் அப்படி சொன்னா? வீட்டுக்காரர் சரியா சொல்லி கொடுக்கல. பெண்கள் வந்து துருவி துருவி கேட்பாங்க, ஆண்கள் அப்படி கிடையாது. ஒரு பிள்ளை பிறக்குன்னு வச்சுங்க, அவங்களை பிள்ளை பிறந்திருக்குமா, என்ன பிள்ளையா, எவ்வளவு வெயிட்டா, கருப்பா இருக்கா சிவப்பா இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா அம்மா மாதிரி இருக்கா, இவ்வளவு டீட்டெயில் கேட்பாங்க. ஆம்பளை கேட்க மாட்டான். அவங்க பேசக்கூடிய ஆட்களை வச்சிருக்காங்க. சாதாரண மேட்டர்களை சர்வே சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு நாள்ல 100,000 வார்த்தைகள் உள்ள உருவாகுமா, ஒரு நாளைக்கு
ஒரு ஆணுக்கு 50,000 வார்த்தைகள் தான் உருவாகுமா? 50,000 வார்த்தை 8 to 9 o'clock பேசி முடிச்சிடான். காலை வேலைக்கு போறான் பாத்தீங்களா, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள 50,000 வார்த்தையும் காலி பண்ணிடுவான். ஆனா வீட்டுல பெண்ணு வந்து 100,000 வார்த்தைகளை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. சின்ன குழந்தைகிட்ட என்ன பேச, அதுக்கு மேல ஒண்ணுமே பேச முடியாது. இவர் வந்து ஏதாவது பேசுவார்னா இவர் ரிமோட்டை வச்சு டிவிக்கு முன்னாடி உட்காந்துருவார். ஏன் குடும்ப பிரச்சனை சொல்றாங்க, ஒரிஜினல் பர்பஸ் வந்து நிறைவேறல. நம்ம குடும்பத்துல உட்கார்ந்து தேவனோட திட்டங்களையும் நோக்கங்களையும் ஒழுங்கா பகிர்ந்து கொடுக்கல. இப்படி சரியா பகிர்ந்து கொடுக்கக்கூடிய குடும்பமா இருந்துச்சுன்னா குடும்பம் சக்சஸ் ஆன குடும்பம் மாறும். கடைசியா ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன். ஆதியாகமத்தில் ஒரு கோட்பாடு இருக்கு, தேவன் உன்னை உண்டாக்குவதற்கு முன்பாக உன்னை பார்த்து பேசுவார். சூரியன் உண்டாகும் பொழுது வாயு மண்டலத்தை பார்த்து பேசுறார். சூரியனும் சந்திரனும் உண்டாவதாண்டு வாயு மண்டலத்தை பார்த்து பேசுறார். பூமியை உண்டாக்கி தண்ணீரெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் பூமியை பார்த்து பேசுறா, இதுல இருந்து மரம் செடி கொடிகள் உண்டாக்கடவும் பேசுறார். தண்ணியை பார்த்து பேசுறா, இதுல இருந்து நீர் வாழும் ஜந்துக்கள் உண்டாவதுன்னு பேசுறார். மனுஷனை உண்டாக்கும் பொழுது தன்னை பார்த்து பேசுறார். கவனிக்கிறீங்களா? உன்னை உண்டாக்கும் போது என்ன செய்கிறார், உன்னை பார்த்து பேசுறார். இது முதல் கோட்பாடு. இரண்டாவது கோட்பாடு, எதை எதிலிருந்து உண்டானதோ அதோட தான் ஒட்டி இருக்கணும். விளங்கலையா? வாயு மண்டலத்துல தான் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இருக்கணும். அந்த வாயு மண்டலத்தை விட ஒரு நட்சத்திரம் கலந்துருச்சுன்னா அது எரி நட்சத்திரமா, ஜீவன் முடிஞ்சிடும். விளங்கலையா? தண்ணியில இருந்தா மீனையும் நீர்வாழ் ஜந்துக்களையும் எடுத்து வச்சார், அதுல இருந்து எடுத்தீங்கன்னா சாக ஆரம்பிச்சிடும். பூமியில இருந்துதான் மரம் செடிகளை வச்சார், புடுங்கணும்னா சாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தேவன் இருந்து மனிதன் பிரியும் பொழுது மனிதன் சாக ஆரம்பிக்கிறான். விளங்கிங்களா? அதே மாதிரி பெண்ணை வந்து எங்கிருந்து உண்டாக்குனார், எங்கிருந்து உண்டாக்குனாருங்க, ஆணோடு உண்டாக்குனார். அதனால ஒரு பெண் கட்டாயம் ஒரு ஆணோட தான் இணைஞ்சிருக்கணும், கட்டாயங்க. ஏன்னா எங்கிருந்து வந்தாங்க? ஆண் இல்ல, எனக்கு ஆம்பளை துணையே தேவையில்லை. நீங்க ஆம்பளையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. நீங்க ஆம்பளையா, ஆம்பளையா இருந்தீங்கன்னா தேவையில்லை. பொம்பளையா இருந்தீங்கன்னா என்ன வேணும், நல்ல ஆண் துணை வேணும். ஒரு சீக்ரெட் சொல்றேன், குடும்பத்தை சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா எவ்வளவுதான் பேசி சமாதானப்படுத்த முடியலன்னா உங்க மனைவியை பிடிச்சி பக்கத்தில் நிறுத்தினீங்கன்னா சண்டை ஓஞ்சிரும். சிம்பிள் சீக்ரெட் சொல்லித்தார, எதுவுமே பேச முடியல, மனைவி அணைச்சு பக்கத்துல நிறுத்தினீங்கன்னா சண்டை அத்தோட உடஞ்சிரும். ஏன், உங்ககிட்ட இருந்து வந்தாலும் திரும்பி உங்ககிட்ட இருந்து இணையிறாங்க, இணையும் போது சமாதானம் வந்துடும். இதான் சீக்ரெட். எங்க இருந்து வந்ததும் அங்கேயோட என்ன செய்யணும், ஒட்டி இருக்கும்போது சண்டை சச்சரம் ஆயிரும். கடைசியா ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நல்ல கணவன் நல்ல மனைவி வேணும் ஜெபம் பண்ணுங்க. முதல்ல உங்க பிள்ளைகளுக்காக சொல்றதுக்கும் சொல்றேன், அழக பார்க்காதீங்க, அழகும் வீண் சௌந்தரியம் வீண். அழகோ அசிங்கமோ அது 5 நிமிஷம் தான், தெரியுமா? ஒரு ஆளை அழகா பாக்குறீங்க, 5வது நிமிஷத்துக்கு அப்புறம் கேரக்டர் தான் வருமே தவிர அழகு வராது. புரியலையாங்க? 5 நிமிஷம் தாங்க அழகு, 5வது நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த அந்த மனிதனுடைய பெர்சனாலிட்டி வெளியே வரும். 5வது நிமிஷத்துக்கு அப்புறம் அழகா பார்க்க மாட்டேங்க, பெர்சனாலிட்டி தான் பாப்பீங்க. அசிங்கமா இருந்தா கூட தெரியுதான், 5 நிமிஷம் தான் உங்களுக்கு அசிங்கமா தெரியும், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஆளுடைய பெர்சனாலிட்டி தான் தெரியும். அப்ப எதை பார்க்கணும், முதல்ல தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கணும். அழகுக்கு உலகம் கொடுக்கிற டெபினேஷன் மாறிட்டே இருக்குங்க. ஒரு காலத்துல குண்டா இருக்கிற பெண்களை தான் அழகுனாங்க, மோனாலிசியாவா அழகுனாங்க. மோனாலிசியா வந்து குண்டு, மீடியமான பாடி. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, வாக்கிங் ஸ்டிக் மாதிரி இருக்க பிள்ளை தான் அழகுனாங்க, ஒட்டக்குச்சி மாதிரி இருக்குதான் அழகுனாங்க. அழகு வந்து பாடியில இல்ல, உள்ள. வேதம் சொல்வது, உண்மையான மனிதனை கண்டுபிடிப்பவன் யார், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன். கத்தட்ட கேளுங்க, கத்தட்ட கேட்டு தேவனுடைய மனுஷனா, தேவனுடைய பிள்ளையா, தேவனுடைய நோக்கங்களுக்கு முதலிடம் கொடுக்கறனா இருக்கான்னு பாருங்க. அப்படி பார்க்கும் போது அது கிறிஸ்து மையமா இருக்கும் பொழுது முப்புரையினுள் சீக்கிரமா என்ன செய்யாது, சக்சஸா இருக்கும் வாழ்க்கை. அதனால கல்யாணம் முடிக்கும் ராங்கா போய் ஆரம்பிக்காதீங்க, எனக்கு ஒரு துணை வேணும், எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும். இதெல்லாம் கத்தர் எதுக்கு இணைகிறோம்,
தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய திட்டங்கள், இந்த பூமியை தேவனுடைய மகிமையினால் நிரப்புவதற்கு துணை வேணும். அதை நினைச்சு செஞ்சீங்கன்னா வாழ்க்கை சக்சஸா இருக்கும். இதுல நிறைய பேசுவோம் வருகிற வாரங்கள்ல எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், தேவனுடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் எல்லாம் காரியங்களை மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறார். திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தது கர்த்தர், திருமணங்கள் பந்தத்தை ஏற்படுத்தி வைத்தது கர்த்தர், திருமணத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடினாலே அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்பதை அறியும் பொழுது அந்த சாயலாக நாம் மாற்றப்பட ஆரம்பிக்கிறோம். உலக வழக்கத்தின்படி அடிப்படையில் அல்ல, தேவனுடைய திட்டத்தில் தேவனுடைய நோக்கத்தில் நாம் இணைந்து வாழும் பொழுது வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கிறது. தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் தேவனுடன் இணைந்திருக்கும் பொழுது உத்தமமான மனிதனாக தேவனுடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதன் நம்முடைய வாழ்க்கை துணையாக அமைய வேண்டும் என்று தேவனை எதிர்பார்ப்போம். குணசாலியான ஸ்திரீ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய இன்பத்திலையும் சந்தோஷத்திலையும் நிறைந்திருக்கிற ஒரு பெண் தன்னுடைய மனவாட்டியாக வருவார் என்று எதிர்பார்ப்போம். தேவனுடைய ஞானத்தினால் குடும்பம் கட்டப்படட்டும். தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்கிற மக்களாய் தேவனுடைய அந்நியோன்யமாக வாழுகிற மக்களாய் வாழும்படியாக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். தேவனுடைய எந்த அளவுக்கு ஆழமான உறவையும் ஐக்கியத்தையும் வைத்திருக்கிறோமோ அந்த ஐக்கியத்தின் பிரதிபலிப்பாக குடும்ப வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. தேவனோடு இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் குடும்பத்தில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே தேவனை வாழ்க்கையில் பிரதானமாக வைப்போம். திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தவரை பிரதானமாக வைப்போம். கர்த்தாவை துதிக்கிறோம். கட்ட சத்தியங்களை மனதில் நிற்க ஆவியான உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவை, கனப்படுத்துகிறோம். பெரிய எதிர்காலத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறேன். அந்த எதிர்காலத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு துணை எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறேன் மக்கள் நன்றி. கர்த்தாவை துதிக்கிறோம். அந்த எதிர்காலத்தை அறிவதற்கு உங்களுக்கு உறவும் ஐக்கியமும் அந்நியோன்யமான ஆழமான உறவும் கர்த்தாவே அதுக்கு அடிப்படையாக இருக்கிறதே மக்கள் நன்றி. உங்களோட உறவுல ஐக்கியத்தில் கர்த்தாவை ஸ்திரப்பட பலப்பட எங்களை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கனமும் மகிமையும் துதியும் எங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விளக்கி உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்க மேல் பிரகாசிக்க பண்ணி வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு தொழிலிலும் கட்டளையிடுவாராக ஆமென்.